ஜாக்கி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். வாய்ஸ் ஓ சைனிங் இன். இது பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் 85வது நாள், 86வது எபிசோட், 27/12/2021 உள்ள பண்ண நிகழ்ச்சியுடைய ஒரு விரிவான விமர்சனம், ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், இந்த முன்னாடியே சொல்லியிருந்தோம், பாசிபிள் இருந்ததுன்னா நம்ம ரிவ்யூ வரும், இல்லைன்னா வராது. திடீர்னு வால்பாறை போகிறோம், அங்கே சுத்தமாகவே நெட்ஒர்க் இல்லை, அந்த மாதிரியான ஏரியாக்களில் நம்மளால் வந்து ரிவ்யூ கொடுக்க முடியாது. அதனால வந்து ஒரு மூணு நாள் எதிர்பார்க்காதீங்க. ஒரு வேளை இருக்கும் பட்சத்தில் நம்ம தான் சொல்லிட்டோமே மூணு நாள் கழிச்சு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்லாம் இல்லாமல், இருக்கும்பொழுது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வண்டியெலாம் ஓட்டிகிட்டு வந்தோம் கூட நம்ம அது கொடுக்கறதுக்கு காரணம், ஸோ காத்திருப்பீங்க அப்படின்ற ஒரு அந்த டெடிக்கேஷன் அண்ட் சின்சியாரிட்டியாக தான் நம்ம இதை நம்ம செஞ்சிட்ருக்கோம். ரைட், இன்றைய முக்கிய நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது அபிரஹாம் லிங்கன் என்ன செஞ்சாருன்னா, அவர் வந்து இந்த நாட்டில் வந்து இந்த வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னாரு. கேமில் ஜெயிக்கணும் அப்படின்ல அவசியம் இல்லை. ஸோ லிங்கன் இந்த மாதிரி சொல்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஆச்சரியம் இல்லை அப்படின்னு. ஸோ இல்லை இல்லை, ஜோக்ஸ் கரையிலும் கும்பலுக்காக பேசணும்னு வச்சாங்க. உலகத்திலே வந்து ஒரு தப்பை வந்து ஆதரிக்கிற ஒரு மனுஷ மனம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து என்னை பொறுத்தவரையிலையும் சரியில்லைன்னு சொல்லுவேன். கருத்து சொல்றது வேற, கருத்து நீங்க இன்னொரு ஒரு எதிர்கருத்து ஒண்ணு வைக்கிறது வந்து தப்பே இல்ல, ஆனா அதுல கொஞ்சமா லாஜிக் இருக்கணும்ல. எனக்கு உங்களுக்கு ஒண்ணு பிடிக்குது, எனக்கு ஒண்ணு பிடிக்குதுங்க, அதை நான் சொல்றது தப்பு இல்லையே, தாராளமா தப்பு இல்ல, ஆனா அதை பிடிக்கிறதுக்கான ஒரு வலுவான காரணம் ஒண்ணு வேணும்ல. அது பொய்யா சொல்ற விஷயத்த வந்து அவங்க வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்னும் தப்பிச்சுக்கிறது. இன்னைக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஒரு கேமில் இவ்வளவு நாள் இருந்து கொண்டு தனக்காக வந்து இவ்வளவு உழைத்து கொண்டு கேமையே வந்து வெற்றி பெற வேண்டாம் என்று நினைக்கும் தன்னலமற்ற தாமரை அப்படின்னு, இதுக்கு அவங்க கேம் வந்திருக்க வேண்டாம். ஆமா, இதுக்கு வந்திருக்க வேண்டாம் அவசியமே இல்லை. இது இது ஒரு விஷயம், இந்த கேம் வந்திருக்க வேண்டாம் அப்படிங்கறத விட பிரியங்கா கேட்டதான், அக்கா 85 நாள் ஆகி கூட உனக்கு இன்னும் தெரியலையா? ஆமா, இதுதான் அதுல அவங்க ரொம்ப சரி, அது அப்படியே பின்னாடி வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த தாமரை ஆதரவாளர்கள் நினைத்து ஒரு விதமான ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது. ஆண்டவரே, ஆண்டவர்களுடைய செயல்கள் பாவங்களை மன்னியுங்கள் ஆண்டவரே. இவர்கள் என்னவென்று தெரியாமலேயே அவர்களை ஆதரித்து கொண்டு இருக்குவது மட்டுமல்ல, அதாவது ஒரு நடுநிலையான ஒரு விஷயத்தை கூட இவர்கள் தன் தரப்பு நியாயங்களாக ஒழுங்காக எடுத்து வைக்காமல் தாமரை கண்மூடித்தனமாக ஆதரிக்கக்கூடிய இந்த நல்ல உள்ளங்களுக்கு பின்னிருக்கும் இந்த சாத்தானை வெளியேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே. ஓகே, சிறப்பு. இல்லை, இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாவனை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங், எந்த அளவுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு ஆள் அப்படிங்கிறதும் இன்னைக்கான எபிசோடில் தெரிஞ்சிச்சு. நிருப் மேலே இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற பயம் தெரிஞ்சிச்சு. ஆமாம், உண்மை அதுதான். இப்போ நிருப் அப்படின் பொழுது அவருக்கு வந்து எல்லாருமே அவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு ஆட்டத்துக்கே, ஆனால் அந்த ஆட்டத்தை இப்படி பண்ணுறாருங்கிறதுக்காகவே அவர் மேலே இருக்கிற பயம் வந்து எல்லாரும் முன்னிலையிலும். இதில் வந்து சிபியாக இருக்கட்டும், ராஜுவாக இருக்கட்டும், யாருமே அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆடு எப்பயுமே கசாப்பு கடைக்காரனை தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க குருவூர் பக்கம். அந்த மாதிரி நிருப் வந்து தாமரையெல்லாம் வந்து, அதாவது நீங்கள் 85 நாள் இல்லை விஷயம் இருக்குல்ல, ஒரே விஷயம், 85 நாள் ஆகிட்டுங்க, நீங்க ஜெயிக்கணும்ன்றதா இங்க பேச்சே. இதுக்கு முன்னாடி நீங்க பேசிஃபை பண்ணீங்க போனீங்க எல்லாம் ஓகே. இன்னமும் நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வீட்டில் தாமரை இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் ராஜுபாய் தான். அவ்வளவுதான், இல்ல ராஜுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கே பிக் பாஸ் வந்தது கிடையாது. ஆமா, தாமரை காப்பாத்துறது அப்படிங்கிற ஒருவேளை பிக் பாஸ் கூட்டு வந்து சொல்லியிருக்கலாம், நீங்க அவங்க தெரியாம இருக்காங்க, அவங்க வந்து இட்டுனு வரணும். ஏன்னா ஒரு இன்னோசென்டான ஒரு ஆள் வந்து இங்க வந்து கடைசியாக வர்றது வந்து வந்து மக்களுக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா ஏற்கனவே டிஆர்பி வந்து இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பொதுவில் பேசிட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து ரொம்ப கிராண்டாக தான் வந்து நிகழ்ச்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. ஆனால் இதனால தான் வந்து என்னன்னா, ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரையிலையும் பெரிய அளவில் வந்து ஈர்ப்பு இல்லை அப்படின்றது வந்து பொதுவெளியில் ஒத்துக்கப்பட்ட விஷயம் தான் வச்சுக்காங்க. அது காரணம் என்னன்னா, கிராண்டஸ் சோத்தை போட்டுட்டு அடுத்து யாரை வந்து என்ன பண்ணலாம், நாமினேட் பண்ணலாம் இங்கே சொல்லு அப்படின்னு சொல்ற அளவுக்கான கிராண்ட் தான் வச்சுக்காங்களேன். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ஆட்டத்தினுடைய போக்கை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அது வந்து அவங்களால ஆட்டத்துடைய போக்கே மாறும், ஆட்டத்தில் வந்து நல்லவங்களாம் வந்து அதில் வந்து மாட்டிக்கின்னு போவாங்க. ஸோ அதில் வந்து போன சீசனில் என்னை பொறுத்தவரையும் பாலாஜி நான் சொல்லுவேன், அவருக்கு ஒரு விஷயம் ஒன்று வரும்பொழுது அதை வந்து மிக சரியாக எதிர்த்து அந்த அந்த ஆட்டத்தை கலாப்ஸ் பண்ணுவார். ஏதோ இந்த இந்த உயில் டாஸ்கில் கூட எடுத்து அவர் அது ஆக்சுவலாக அவர் எடுத்து வைக்கக்கூடாது, அவர் எடுத்து வச்சுக்குவாருன்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி இந்த கே இந்த இதை பொறுத்தவரையும் இதில் தாமரை வந்து உட்காந்து பேசுன்னு சொல்லுவாங்க சஞ்சீவை, அவர் என்றைக்கு உட்காந்து பேசாமல் போயிருக்காரு. அவங்களுக்கு வந்து அவங்க மேலே எந்த ஒரு விமர்சனம் வச்சாலும் அவங்களால தாங்கவே முடியாது. ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து ஆண்ட்ரியா வந்து ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருந்தாங்க, ஏன் வந்து தாமரை வந்து இப்படிலாம் வந்து தன்னுடைய மேலே வைக்கிற எந்த ஒரு குற்றச்சாட்டுமே ஏன் ஒத்துக்க மாட்டாங்கன்ற ஒரு உளவில் ரீதியான ஒரு ஆடியோ. அது நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்றேன், எடிட்லாம் பண்ணி வச்சுட்டேன், அப்லோட் பண்ணி விட்றேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க மேலே ஒரு சிறு விமர்சனத்தை கூட வைக்க மாட்டாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, அதாவது
ஆமீரே எப்படி அமீரே எப்படி பேசுறாருன்னா அக்கா உங்களுக்கு தெரியுமா தெரியலையானே என்னால் ஜட்ஜ் பண்ண முடியலன்ற மாதிரி அவங்க வந்து பேசுறது அவங்களுடைய ஒரு பெரிய சிறப்பு. அவங்க ஒரு சிறந்த நாடக நடிகன்றது அவங்க நிறைய இடங்கள்ல நிறைய தளங்கள்ல அவங்க நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமீரும் பாவனையும் பேசிப்பாங்க. அமீர் வந்து ஏதோ வேண்ட மாதிரி படுத்திருப்பாரு. அப்ப பாவனி கேட்பாங்க என்ன வேண்ட அப்படின்னு, இல்ல நானு நீனு சஞ்சீவனா இந்த கேம்ல வந்து சிறப்பா விளையாடணும் அப்படிம்பாரு. இந்த இடத்துல வந்து நானு நீனு சஞ்சீவனா விளையாடணும் அப்படின்னு சொல்லுவாரு அமீர். வெளியில வந்துட்டு சஞ்சீவி பாவனிங் தான் நாமினேட்டே பண்ணுவாரு. இது எந்த விதத்துல வந்து அவர் சொல்ல வர்றாருன்னே தெரியல. இங்க ஒண்ணு நீங்க வந்து தெளிவா அமீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அந்த கிரெடிபிலிட்டின்னு சொல்வாங்க அவருக்கான பெயர்களை இழந்து கொண்டு வர்றாருன்னு நான் சொல்றேன். அதாவது இதுக்கு முன்னாடி கூட அவருக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்கூல் மற்ற விஷயங்கள்லாம் பேசும்போது நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதை பத்தி. பட் இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்திருக்கோம். பட் இங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு 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 பாவனி கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ராங்னஸ் அதை இங்கே அப்படியே சொல்லிடலாம். அதை பாவனியை நாமினேட் பண்ணிடுவார் அவர். பாவனி அழகாக கேட்பாங்க என்னை நாமினேட் பண்ணிட்டேன் உனக்கு கோபமா பாவனி அப்படின்வாரு. என்ன நீ இவ்வளோ தான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நாமினேட் பண்ணேன்றதுல கோபமே இல்லை. நீயாக தான் ஒரு விஷயத்த ஆரம்பித்த, நீயாக தான் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருந்த, இப்போ நீயாவே வந்து என்ன சொல்கிற அப்படின்னா அதனால தான் வந்து நான் தான் உன் கேமே மாத்தறேன்னு சொல்கிறேன், என்னை நீ நாமினேட் பண்ணுற. இது ஒன்று இதில் இதில் பாவனி அண்டு ஆமீர் இதில் ரெண்டு பேரில் ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன். பாவனி இந்த இடத்துல ஒரு ரொம்ப மெச்சூராக ஒரு விஷயம் நடந்துப்பாங்க. அவங்க தவர் நீ ஒன்று சொன்ன எதிராக செஞ்ச, நீயே தான் ஆரம்பித்த, நீயே வந்து நடுவில் வந்து பேக் அடிச்சு போன. என் வீட்டில் என்கிட்ட என் அக்கா சொந்த அக்கா சொல்கிறான் இங்கே வந்து பார்க்குறதுக்கு வந்து அவர் வந்து கேம் விளையாட தான் உனக்கு யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லியும் கூட நீங்கள் திடீர்னு நீங்கள் உள்ளார வந்து ஏதோ கொஞ்சத்தை பார்த்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க. எனக்கு அது ரொம்ப எனக்கு புரியுது அது என்னன்னு நீங்கள் சொல்ல வரது எனக்காக தான் சொல்ல வந்திருக்கீங்க. ஆனால் அதுக்காக அவன் வந்து எனக்கு கேம் விளையாடுறது வந்த மாதிரி எனக்கு தெரியல. இது ஒரு விஷயம் பேசி முடிச்சிடறேன் தெரியல. அது மட்டும் இல்லாமல் நீ சொன்னதுக்காகலாம் உடனே வந்து அவர்கிட்ட நான் பேசாமலாம் வந்து நான் கேம் விளையாட வந்திருக்கேன்ட்டு உடனே ஒரு முடிவு நான் எடுக்கிற ஆள் கிடையாது. நான் அவங்ககிட்ட பேசிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் உங்ககிட்ட நான் இதுவரையும் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்ன சொல்கிறேன்னா வந்து பேசினாங்க பேர் கெட்டு போச்சு ஸோ கேமை விளையாட போகிறேன் நான் கேமை கேமாக தான் பார்க்க போகிறேன் நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சொன்னதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை என்கிட்ட சொல்லிகிட்டே போய் அதை வந்து நீ வந்து நாமினேட்டும் பண்ணுற. ஸோ நீயே பிடிச்சி நீயே தொங்கி நீயே ஆரம்பித்து நீயே நகர்ந்துட்டு அது ஒரு ரீசன் மொக்க ரீசன் சொல்லுவா ஐ டோன்ட் வாண்ட் தட் அப்படின்னு. அதை விட இன்னொன்று அவங்க சொல்லுவாங்க கமல் சார் கிட்டே நான் சொன்னேன் சார் நான் வந்து 85 நாளில் நானாக இருக்கேன் அப்படிங்கிறதும் இந்த ஒரு காரணத்துக்காக நான் அவங்ககிட்ட பேசாமலாம் நான் இருக்க மாட்டேன் சார். என் மனசுக்கு படுற விஷயத்த நான் கரெக்டாக செய்வேன் அந்த ஒரு விஷயம் இந்த இதுதான் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து அவங்க மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கேன் அவங்க அழகாக கேட்பாங்க என் மேலே நீ ஃபோக்கஸ்டாக இருக்க அப்படிங்கிறதுனால இப்போ நான் உங்க கேமை சேஞ்ச் பண்ணுறேனா இல்லை அப்போ எதுக்கா டே அப்போது நீ செஞ்சது ரைட்டாக நீயே யோசிச்சுப்பார். நீ நான் தான் வந்து கேமை வந்து கெடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன். அதன் பிறகு நீயாவே என்ன சொல்கிற அப்படின்னா நான் வந்து எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண விரும்புகிறேன் எனக்கு வந்து உன் மேலே ஃபோக்கஸ் இல்லைங்கிறத உன் மேலே ஃபோக்கஸ் இல்லைங்கிறத விளையாடி ப்ரூவ் பண்ணுமே தவிர்த்து நாமினேட் பண்ணி ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் வந்து பேசி உங்களுக்காகவே பழகி உங்களுக்காகவே பேரை கெடுத்துக்கிட்டவங்களுக்காக நீங்கள் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா தாமர மாதிரி அப்பாவியாக ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எனக்கு ஒன்றுமே தெரியலன்றவங்களாம் காப்பாற்றப்பட்டு போயிட்டே இருக்காங்க. அதுதான் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸாக நான் வந்து கருதுறேன். காம் தாமர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டு அவங்க வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவங்க வந்து அது வந்து விளையாடுறாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி கூட வந்து இப்போ சமூக வலைதளங்களில் அவங்க வீட்டில் வந்து கேஸ் எடுப்பே என்கிட்ட கிடையாது இப்போ தான் நான் ஜெயிச்சிருக்கேனாங்க அவங்க வந்து அவங்க மாமியாரோட பேசுகிறப்ப அவங்க வீட்டில் கேஸ் எடுப்பு இருக்கிறத காமிக்கிறாங்க. வாயத்திறந்தாலே பொய். அதே மாதிரி வந்து அவர் வந்து கறி எடுக்கிறியா ஃபைனான்ஸ் கட்டுறியா நான் இங்கே டெய்லி கறி சாப்பிட்ற மாதிரி அந்த வறுமையை வந்து முன் வச்சு அவங்க நிறைய பேசுவாங்க அப்படின்றது வந்து சொல்லும்போது அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக பார்த்துட்டு நாங்கள் வார வாரம் கறி வச்சு சாப்பிட்றோம் அவர் வந்து சொல்லிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட வீடு எப்படி வீடெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த வீடெலாம் எப்படி இருக்குது அவங்க வீடு அப்படின்றதும் வாயத்திறந்தாலே பொய். அதாவது அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக விளையாடுறாங்கன்னு வச்சுக்காங்க. இல்லை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். ஒரு பிள்ளையை பேத்துட்டு இந்த பிள்ளை என்னதுன்னு சொல்ல என்னது இல்லைன்னு சொன்னால் ஸ்ட்ராட்டஜிக்காக தான் விளையாடனா நீங்கள் ஏற்றுக்கீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேமை பொறுத்தவரையும் ஸ்ட்ராட்டஜி முக்கியம்தாங்க. ஆனால் பச்சை எல்லாத்துக்குமே போய் சொல்லிகிட்டே இருந்தேன் என்னான்னு கேட்குறேன் நான். அது எந்த வகையில் வந்து நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? அவங்க வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க எனக்கு தெரிஞ்சு கிராமத்துலேருந்து வந்தவங்க இப்படி வந்து ஒரு அவங்க வந்து சார்ந்து விளையாடுறாங்க. அதனால தான் அவங்க சொன்னேன் ஒட்டுண்ணி அவங்க யாராவது ஒருத்தவங்க கூட இருந்து யாராவது ஒருத்தங்கிட்ட அந்த பரிதாபத்தை சொல்லி சொல்லி சம்பாதிச்சு தனக்கு எதுவுமே தெரியலன்னு அழுது 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 வந்து அந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. எனக்கு உதாரணத்துக்கு இன்றைக்கி நிருப்பம் அவங்க எல்லாம் ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அக்ஷரா போயிட்டாங்க, தருண் போயிட்டாங்க, அது வருண் போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஆள் வேணும். டக்குனு அவங்க வந்து இப்போ வருண் இது நெருப்பு மேலே சவாரி செய்கிறாங்க. நெருப்புக்கிட்ட போய் வந்து தம்பி செல்லப்புள்ள இதில் என்ன பெரிய கோடி காமெடி என்னென்னா
நாமினேட் பண்ணுவோம் ஓப்பன் நாமினேஷன் சொல்லியாச்சு நாமினேஷன் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு தங்க போல நான் தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு இங்கே இந்த நாமினேட் பண்ணது கூட பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க அவங்கள தான் அவங்க நாமினேட் பண்ணுவாங்க நாமினேட் பண்ணி வந்து நான் உன்னை நாமினேட் பண்ணிட்டேன் எனக்கு வேறு எதுவும் சொல்ல தெரியலப்பா நான் எப்படி உளர்றேன் பாரு அதெல்லாம் கரெக்ட்டு சரி அவர் தான் காலையில் நாமினேட் பண்ணுறீங்க இப்போ திருப்பி உளரம் பாருன்றப்ப வந்து சஞ்சீவ் கக்கர் மட்டும் வந்து இப்படி வந்து ஆன்சர்லாம் கரெக்டாக வருது இல்லை ஆன்சர் கோமா டோனே வேறு மாதிரி டோனே வேறு மாதிரி வருது அது எப்படி இது புரியும் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் கரெக்ட் இன்னொன்று கவனிச்சு நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா டப்புன்னு நைட்டில் வர்ற விஷயத்தில் என்ன சொல்லுவாங்க எனக்கு நீ விளையாடுப்பா என்னை மக்கள் காப்பாற்றிடுவாங்க நீ விளையாடு அப்போ ஏன் அவரை நீங்கள் நாமினேட் பண்ணுங்க உங்களை மக்கள் காப்பாற்றிடுவாங்க இல்லை வேறு யாரையாவது நாமினேட் பண்ண வேண்டியதானே காலையில் நாமினேட் பண்ணுறீங்க அவரே வந்து நீங்களும் அவரும் வந்து யார் வந்து இந்த டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வரும்பொழுது நீ விளையாடிக்க அப்படிம்பீங்க எனக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா நீ விளையாடிக்க இது என்னப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னொன்று அவங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இதை வந்து நம்ம முடிவு பண்ண போகிறது எப்படி இருந்தாலும் அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களாம் நிருப்ப தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அதனால தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக மக்கள்கிட்ட தன்னை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து இந்த நாடக உலகத்துக்காக தான் நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா என் நாடக உலகத்துக்கு தான்ப்பா எங்கள் மாமியார் டைரியில் எழுதி வச்சிருந்தாங்க இதுக்காக தான் அவங்க நான் வந்தேன் அதாவது அதை விட இன்னொரு பார்த்தது இல்லைனாங்க அவங்க டைரியில் எழுதி வச்சு அவங்க மாமியாராம் அதனால நீ வந்து விளையாடிக்க எனக்கு வந்து வேண்டாம் இந்த விளையாட்டை வேண்டாம் என்னை மக்கள் காப்பாத்திடுவாங்க என்ன மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன இந்த வீட்டே இந்த கேமே முடியக்கூடாது இந்த வீட்லயே நான் அப்படியே இருந்துட்டா எனக்கு போதும் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு என்ன சொல்றது எல்லாத்துலேயுமே ஒரு பரிதாபத்தை உண்டு பண்ணி அப்போ அவங்களுக்கு நல்லா இன்னொன்று அந்த பரிதாபம் உண்டு பண்ணுற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய செல்வந்தர்களாக அவரும் அங்கே செல்வந்தர் இன்னொன்று இல்லை இன்னொன்று அவங்க நம்பிக்கிற அவங்க யார் நம்பி அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஃபேசிஃபை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க குத்துவாங்களே உதாரணத்துக்கு சிபி நீ வரையும் சிபி வந்து அந்த இது விஷயம் ராஜு ராஜுலாம் நிறைய இடத்துல அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க ராஜுலாம் வந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாரு வச்சுக்கோங்களேன் ஏங்க இந்த வேட்டை யார் வந்து தாமரை நீங்கள் யார் வந்து ஒழுங்காக இந்த வாரம் வந்து உங்கள்கிட்ட சொன்ன பேச்சு கேட்கலன்னு ராஜன் அவ்வளோதான் ஸோ இதுதான் அவங்க ஆனால் 15 நிமிஷம் பேசின அக்ஷரா பற்றி அவங்க ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை தூங்கினா அவங்கள பற்றி பேச போகிறாங்க அதை யார் பார்த்துக்க சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி இவங்களே நான் இவங்க வந்து ஒரு வேலை இவங்களுக்கு தலைவர் டாஸ்க் தூங்கினா நீங்கள் தான் கேட்கணும் இது என்ன காயின் டாஸ்க் அது நீங்கள் ஒவ்வொரு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மக்கள்கிட்ட அவங்கள்ட்ட என்ன பேசினா மக்களில் மயக்க முடியும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதை வந்து கரெக்டாக சொல்லுவாங்க நான் நாடக உலகத்துக்கு வந்திருக்கேன் எனக்கு நான் விளையாடிக்கிறேன் எனக்கு வந்து ஜெயிக்கணுங்கிறதே இல்லை நீ வந்து ஜெயிச்சுக்க நீ வந்து விளையாடிக்க இந்த விளையாட்டை பிரியங்கா வந்து வேறு லெவலில் டென்ஷன் ஆகி போனாங்க 85 நாள் ஆயிடுச்சு இப்போயும் உனக்கு தெரியல அதாவது கேம் தெரியலன்னு சொல்லு அதுக்கு நான் அதாவது அவங்க என்ன கேட்பாங்கன்னா இவங்க எப்பயுமே நான் யாராவது போனாங்கன்னா என்ன வந்து கிடைக்குன்றதை இவங்க அப்பப்போ கால்குலேட் பண்ணுவாங்க யாரோ ஸ்ருதியோ யாரோ ஒருத்தவங்க போகும்போது அவங்க பையை எடுத்து பார்ப்பாங்க மதுமிதா ஏதோ ஒன்று அவங்க போகும்போது எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க அவங்க தான் பையை பார்த்ததில் என்ன இருக்குன்றத பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள்னு வச்சுக்காங்களேன் அவங்க ரொம்ப சுயநலமான ஆள் தப்பு கிடையாது நம்ம வந்து அதை தொடர்ந்து தெரிவிச்சிட்ருக்கோம் அவ்வளோதான் யார் தான் சுயநலம் இல்லை சொல்லுங்கள் தப்பு கிடையாது ஆனால் நான் ரொம்ப யோகியாக நான் சொல்ல மாட்டேன் நான் சுயநலமாக இருக்கேன்னு வச்சுக்கேன் நான் யோகியன்னு சொல்லவே மாட்டேன் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீ வந்து குறைந்தபட்ச நேர்மை அப்படின்னு சொன்னேன் இப்போ இல்லவே இல்லை ஆமாம் இல்லை அப்படின்னு நான் நான் எப்படி நான் தான் யோகியம் நீ எப்படி சொல்லலாம் நான் அப்படி நான் அப்படிலாம் கிடையவே கிடையாது கரெக்டு நீ பார்த்துருக்க கரெக்டு தான் நான் ஒத்துக்கிறேன் குறைஞ்ச பட்சம் ஆமாம் இல்லை ஒத்துக்கிறேன் ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க அதுதான் அங்கே இருக்கிற பெரிய விஷயம் சரி ஸோ அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க 85 நாள் கேம் தெரிலன்ற போகிறன்ற இப்போ நீ இருக்கணுமா வேணாமா அதாவது இந்த டிக்கெட் டு ஃபினாலேயில் ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்கன்னா கடைசி வரலையும் அவங்களுக்கு டிக்கெட் டு ஃபினாலேன்னு போது போட்டி எல்லாமே ஜெயிச்சு போயிடுவாங்க இங்கே இருக்கிறவங்க கேட்டீங்க அப்படி இல்லை சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நிருப்பு போனால் அவருக்கு என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியாது அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அதுதான் கேட்டேன் அப்போ உனக்கு நீ இருக்கணுமா இருக்க வேணாமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் அந்த ஃபஸ்ட்டு அவங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இருக்கணுமா இருக்க மாட்டியான்னு கேட்கும்போது நீங்கள் திரும்ப திரும்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏப்பா இப்போ சொல்கிறதுனால நான் தான் ஜெயிக்க போகிறேன்டா நானாக ஜெயிக்க போகிறேன் நானாக ஜெயிக்க போகிறேன் இங்கே ஜெயிக்கிறீங்களா ஜெயிக்கலையா கேள்வி கிடையாது உனக்கு ஜெயிக்கணுமா ஆம் இல்லை இதுதான் பதில் ஆனால் நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அதை சொல்லவும் மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் இது எப்படி தெரியுமா கடைசியாக மாற்றாங்க நான் வந்து அந்த வீட்டில் இருந்த வரலையும் பார்த்தீங்கன்னா கடைசி வரை நான் ஜெயிக்க மாட்டேன் ஜெயிக்க மாட்டேன் சொல்லிட்டே நல்லாட்டியும் கடைசியில் மக்களை பார்த்து என்ன ஜெயிச்சிட்டாங்க
சி அவங்களுக்கு வந்து மக்களோட மனநிலை விஷயம் வந்து சொல்வாங்க மக்களோட மனநிலை அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ஓகே எதை சொன்னா அவங்க டெம்ட் ஆவாங்க எதை முன்னிலைப்படுத்தினா அவங்க வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும் ஏன்னா நமக்கு இது மாதிரி நிறைய எலெக்ஷன்லாம் பார்த்துருக்கோம்னு வச்சுக்காங்களேன் உங்களுக்காக நான் உங்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்லிட்டு லூட் அடிக்கிறதா இங்கே நிறைய பார்த்துருக்கோம் ஆக்சுவலி சொல்லுங்க அதில் இன்னொரு விஷயமா அழகாக சொல்லுவாங்க அவங்க சொல்லும்பொழுதே மக்கள் என்னை ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா ஓகே ஜெயிப்பேன் இங்கே பேச்சே அதாவது வந்து டிக் அதான் நான் தான் சொல்கிறேன் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா எல்லாருக்கும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாரும் நெருப்பு தான் செலக்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த விளையாட்டு விளையாடுனா டிக்கெட் ஃபினாலேங்கிறது கிடையாது டிக்கெட் ஃபினாலேருந்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு அதே மாதிரி இன்னொன்று அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை சொன்னால் தான் மக்கள் மனசில் தான் போய் பதிய போடுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் விட்டு கொடுத்து நீ விளையாடுத்தாப்பா நீ விளையாடிக்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க திரும்பவும் வந்து நிறுவிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி இது இது வந்து இதெல்லாம் பின்னாடி நடந்த விஷயம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அமீரும் பாவனையும் பேசுவாங்க இல்லையா பேசி முடிச்சதுக்கப்புறமா ஓப்பன் நாமினேஷன் நடக்கும் ஸோ எல்லாருமே ஆர்வமாக இருப்பாங்க வெளியில் வந்து கதவு சாத்தி வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அந்த என்ன இருக்குது அப்படின்னு போட்டால் இதை நீங்கள் இப்போ படிக்கக்கூடாது அப்படிங்கிறது அங்கே இருக்கும் அந்த ஸ்லிப்பில் ஸோ இப்போ வந்து எல்லோரும் வந்து எல்லோ கொட்டுக்கிட்டே இல்லைங்க ஓப்பன் நாமினேஷன் நாமினேட் பண்ணுங்கள் அப்படின்றப்ப எல்லாருமே ஒரு ஒரு காரணங்களை சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்ததே வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிருப்பு தான் நிருப்பு வந்து என்ன சொல்லுவார் திரும்பியும் அதே விஷயந்தான் சிபிக்கு வந்து கிரேம் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் இங்கே நிருப்புக்கு வந்து ஒரே ஒரு எதிரியாக வந்து ஆர் ஒரே ஒரு ஸ்ட்ராங்காக இன்னும் ஒரு பிளேயராக அவர் பார்க்குறது வந்து ராஜுவையும் சிபியும் தான் அதுக்கடுத்து ஃபிசிக்கலில் வந்து அவர் வந்து யோசிக்கிறது வந்து அமீர் அமீரை ஓரளவுக்கு அவரால் ஜெயிச்சிட முடியும் தெரியும் அவர் திரும்ப திரும்ப இவங்கள தான் சொல்வார்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு 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 ரீசனாக இருக்கும் ராஜுவை சொல்லும்பொழுது அவர் வந்து ஸ்ட்ராங்காகவே விளையாட மாட்டேங்கிறாரு அடிக்கடி விட்டு கொடுத்துட்றாரு அவர் அவரோட ஃபுல் ஃப்ளெஜ்ட் அவர் காட்டணும்போது ராஜு கிண்டல் பண்ணுவார் டே இந்த வாரம் காட்டிடுறேன் விட்டுறேன் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பாவனி வருவாங்க பாவனி வந்து நிருப்பு வந்து சொல்லுவாங்க நிருப்பு வந்து கேம் தெரியல அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து எனக்கு வந்து அது வந்து டவுட்டாகப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள சொல்லுவாங்க அதே மாதிரி தாமரையை நான் சொல்கிறேன் தாமரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர் வேறு எதுவும் எனக்கு ரீசனே கிடையாது அவங்கள நாமினேட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டுவாங்க அமீரை பொறுத்த வரைக்கும் அமீர் வந்து சஞ்சீவ் வந்து அமீர் இந்த இடத்துல தான் இன்னும் சொதப்பு சொதப்பார் சஞ்சீவை நான் நாமினேட் பண்ணுறேன் ஏன்னா அவர் வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டு அதனால் அவர் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எல்லாரை விட அவரை விட மற்றவங்க தான் தகுதிக்கு இருக்க நினைக்கிறேன் அதை சூப்பராக சஞ்சீவ் சொல்லியே நாமினேட் பண்ணுவார் இதை சொல்லி தானே என்ன நாமினேட் பண்ணீங்க நான் அதே தான் உங்களை சொல்கிறேன் அது சாரி சிபி சொல்வார் இதை தானே அவருக்கு சொல்கிறீங்க நான் அதே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இருக்கிறதுக்கு மட்டும் என்ன தகுதி இருக்கீங்க அப்படின்னு அதாவது ஒரு பேச்சை வந்து பேசும்பொழுது அதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு அது பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியணும்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து உணராமலேவே வந்து அமீர் ஒரு ஒரு தடவையும் அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலி இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அந்த பொண்ணு வந்து நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டு போயிடுவா ஒரு பொண்ணு மேலே பொசசிவ்ல கோவம் வர்றது அவள் ஒழுங்காக இருக்கணும் அவள் நல்லா இருக்கணுன்றதுக்காக கோவம் வர்றது இதெல்லாம் வந்து வேற ஆனால் லவ் உன்னை நான் ரொம்ப ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கல அவங்க சொல்லலை நீங்களாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்களாக அதுலேருந்து வந்து விலகிறதும் அதுக்கு வந்து காரணத்தை முழுசாக வந்து நான் வந்து இப்போ உடனே தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு ஒரு நாலஞ்சு பேர் வந்து சொன்னதுமே நீங்கள் மாறினீங்கன்னா உங்கள் காதல் ரொம்ப தப்புன்னு அர்த்தம் நீங்கள் உங்கள் நீங்கள் பேசுகிற காதலும் உங்கள் அன்பும் தப்பாக இருக்குன்னு அர்த்தம் தட்ஸ் ஆல் அது வந்து நான் இந்த இவங்க ரெண்டு பேருக்கான விஷயத்தை மட்டும் முன்னிறுத்தி நான் சொல்லவே இல்லை நல்லா கேட்டுக்கோங்க இவங்க ரெண்டு பேருடைய விஷயத்தை வச்சு முன்னிறுத்தி சொல்ல அது என்ன சொல்கிறது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அது ரெண்டு பேருக்குமான பொதுவானது அது அந்த பொண்ணு சொன்னால சரியோ தப்போ வெளியில் நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்துருக்கீங்க நீ ஏதோ சொல்கிற நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ சொல்லிட்டேன் என் சொந்த அக்கா தான் நீ சொல்ற தங்கச்சியோ ஏதோ நீ சொல்ற சார் தங்கச்சிலாம் இல்லை நீங்க என்ன அவங்க கமல் சார் மாதிரி பேசுறீங்க அக்கா தான் அவங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கணும் அவர் சொல்றாரு அவங்களுக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கணும் நானும் சொல்றேன் அவங்க சொன்னதா ரசிப்பீங்களா ரைட் அப்படி இருக்கும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது தப்புன்னு சொல்ல வரேன் அதேதான் அப்படி அப்படி ஒரு விஷயத்த வந்து நீங்க முன்னிறுத்தும் பொழுது நான் உடனே வந்து தெளிஞ்சிட்டேன் நான் மாறிட்டேன் அப்படின்னு பொழுது ஆனால் பாவனி அந்த இடத்துல யார் என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன் கமல் இதற்கே சொன்னேன் அதே ஆ நீ என்னை வந்து சொல்லி மொக்க காரணத்துக்கு ரொம்ப கொடுமை ஆக்சுவலி அது உண்மையும் கூட ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவனி வந்து சாரி அமீர் வந்து இன்னொரு ஒரு ஆளாக பாவனி சொல்லுவார் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் எனக்கு ஃபோக்கஸ் போயிடுச்சு அப்படிங்கிற எல்லோரும் ஃபோக்கஸை விட்டுடுவேன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து பாவனியை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்வாரு அதன் பிறகு ராஜு ராஜு வந்து நான் நெருப்பை தான் வந்து சொல்கிறேன் கேமை வந்து அவன் வந்து இருந்தானா விளையாடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ சடிச்சிடுறான் அப்படின்வார் டே நான் என்னடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவார் அது ஒன்றும் பாவனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாஸ்லேயே சொன்னாங்க நான் வந்து
இந்த வீட்டில் இருக்கிறதுக்காகலாம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் வரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு பாவனி. வீட்டை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோ விளையாட்டாக பேசணும் அதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் ரொம்ப சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அதுவும் வந்து எடுத்து வச்சு பேசணும். இன்னைக்கு எடுத்து வச்சு இன்னொரு விஷயம், நான் வந்து பொதுவாக வந்து அன்னைக்கு வந்து சிபியும் பிரியங்காவும் தான் வந்து தாமரோடைய பையனுடைய அடாவடித்தனத்துக்கு வந்து காரணம். ஆமாம், அவன் ஒழுங்காக தான் இருந்திருப்பான். அவனை வந்து நீ வழிடா போடா கடான்னு என்கரேஜ் பண்ணால் அவன் இன்னும் வந்து ரொம்ப மூர்க்கமாக பண்ண ஆரம்பிச்சுன்னா இது ஒரு அம்மாவாக வந்து தாமரை வந்து அதை தடுத்துடணும், கண்டிச்சிருக்கணும் கொஞ்சமாவதுன்னு சொன்னோம். இதில் நம்ம முன்னாடி ஆரம்பிக்கும்போதே ஒன்று சொன்னோம், ஆர்டிச குறைபாடு உள்ள குழந்தைங்க இல்லை ஸ்பெஷல் சைல்ட்ஸு இதில் சேர்த்து இல்லை, இது இதை இப்படி ஒரு சம்பவம் இதை முன்னிறுத்தி நான் ஒரு பர்சனலாக ஒரு பேரண்டிங்கை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி தான் நம்ம பேசணும். ஆமாம், ஆனால் அதில் என்ன மாதிரிலாம் கதை கட்டினானுங்கன்னா நான் வந்து முழுக்க முழுக்க தாமரோடைய குழந்தையை தான் நம்ம முன்னிறுத்தி வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி அதை எடுத்துருந்தாங்க. பிரியா அவங்க வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, ஆக்சுவலி அவங்க ஹூஸ்டன் ஆம்ஸ்டன் ஏதோ அந்த ஊரில் இருக்காங்க. அவங்க அந்த மெசேஜில் இந்த பேரண்டிங்கை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு பயந்துட்டேன் நான், பயந்துட்டு ஐயோ இந்த எடுக்கிறாரே என்ன சொல்ல போகிறாரோ பத பதச்சிட்டேன் நான். நீங்கள் கடைசியில் இப்படி சொல்லும்பொழுது எனக்கு என் குழந்தைங்களுக்கு வந்து ஆர்டிசம் அதில் இருக்கிற வழிகள் எனக்கு தெரியும், பட் நான் அதுக்காக கவலைப்பட்டதில்லை, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதை ஆரம்பிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க பாரு, இது ஆர்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு பொருந்தாதுன்னு சொன்னீங்க பாரு, அங்கே தாங்க நீங்கள் நின்னீங்கன்னு உண்மையிலேயே அந்த அந்த மெசேஜ் நான் பார்த்து அதை கேட்கும்போது எனக்கு நிஜமாலுமே எங்கள் அம்மா எனக்கு கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆக்சுவலி நான் அப்படி யாரையும் அப்படி சொல்ல மாட்டேன் நான், ஆக்சுவலி அதனுடைய வழிகளை நான் நேரில் பார்த்துருக்கேன். என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு வந்து ஆர்டிசம் குறைபாடு உள்ள குழந்தை இருந்தது, அவர் அதை பற்றி புக்கில் எழுதியிருந்தார். இப்போ அவருக்கு நம்மளுக்கு கான்டாக்ட் இல்லை, ஆக்சுவலி பாலபாரதி பேர் புக்கில் எழுதியிருக்காரு அவர். அந்த மாதிரி அவரு அதை அதை வந்து அதை பட்ட கஷ்டங்கள்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது. அதெல்லாம் வந்து நம்மளே வந்து எந்த சர்க்கிளே நிறைய பேர் இருக்காங்க, ஹைப்பர் குழந்தைகளாக இருக்கட்டும், ஹைப்பர் குழந்தைங்க நிறைய இருக்குது போகிறதுக்கு. நம்ம சொன்னது பேரண்டிங்கில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து அதாவது ஸ்பெஷல் செயலையோ இல்லை ஹைப்பர் குழந்தைகளையோ இல்லை ஆர்டிசம் குழந்தைகளோ நம்ம பேசலை, சாதாரணமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்து கெடுத்து வைக்கிறாங்களே அந்த விஷயங்கள் முன்னிட்டு தான் நம்ம பேசணும். அதே இவங்க கதை கட்டி மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் 1000 கதை கட்டி மாற்றினாலும் இங்கேருந்து உகந்ததுக்கு சமம் தான் நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா என் மனசாட்சி தெரிஞ்சியும் அது எது சரி எது தவறுன்றதை வச்சு தான் நான் முன்னிறுத்தி பேசிகிட்ருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், பொய்யும் புடை சுருட்டும் ஒட்டுணி வாழ்க்கையும் வாழ்ந்தவங்க தான் தாமரை, ஆனால் அவங்க ஜெயித்தாலும் இதுதான் வந்து அங்கே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவங்களோட பேச்சில் எங்கேயுமே உண்மையே கிடையாது, அவ்வளோதான். ஓகே, ஒருவேளை தாமரை ஜெயிச்சுன்னா பொய் ஜெயிச்சதுன்னு சொல்லுவோம், தட்ஸ் ஆல் தட்ஸ் ஆல். ஜெயிச்சுன்னா நிச்சயமாக அவங்க சொல்லுங்கள். இல்லை இல்லை, அடுத்தது யாருன்னு நாமினேட் பண்ணுறாங்க சொல்லுங்கள். ஸோ இதனுடைய வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து சஞ்சீவையும் நுருப்பையும் நாமினேட் பண்ணுவாங்க. சஞ்சீவை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் பீப்புளை, அவர் வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை பீப்புளை, எமோஷன்ஸ் வந்து வந்து அப்போ தான் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணுவாங்க. நெருப்பை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் போய் பேசுவாப்பில், யார்கிட்டயாவது ஒரு சண்டைனா அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசுவாப்பில், எனக்கும் அவருக்கும் சண்டை இத்தனைக்கும் நான் தான் அவரோட நிறைய இடங்களில் என்ன தூக்கி விட்டவே அப்படின்னு சொன்னார். கடைசியில் பார்த்தா எங்கிட்ட இன்னைக்கு வந்து வரைக்கும் அவர் பேசவே இல்லை, அதனால நான் அவரை நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணுவாங்க. சிபிஐ பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து நெருப்பு, அவருக்கு வந்து அவர் உண்மையாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காகவும், அமீரை வந்து இது நாள் வரைக்கும் நீங்கள் அவரை சொன்னீங்கல்ல சஞ்சீவா, அது எல்லாமே உங்களுக்கும் பொருந்தும், அதனால நான் உங்களை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்வாரு சிபி. அதே மாதிரி தாமரை, தாமரை எப்பவுமே சொல்கிறது தான் அப்படியே ஃபர்ஸ்ட் போனோமே அப்படி சிரிப்பாங்க சிரிப்பாங்க, அவங்க வந்து வெகுளியாக இருக்காங்களா, அவங்க வெகுளியாக இருந்ததாக அவங்களால முடியாமல் அதாவது மனசை கஷ்டப்படுத்திட்டு அவங்க சொல்கிறாங்களாம். அதே தான், ஆனால் அது வந்து ஓப்பன் நாமினேஷன் இப்படி ஒரு நடிப்பு, ஆனால் உள்ளார போய் பண்ணிட்டு வந்து பிரியங்காவை சொல்லிட்டு வந்து மூக்கு வந்து டிகி டிகி டிங் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஆள் அவங்க. அதை பிரியங்காவை இன்னைக்கு சொல்லி சிரிப்பாங்களே, இல்லை அவள் சொன்ன காரணம் எனக்கு இன்னைக்கு சிரிப்பாக இருந்தது பாவனிட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து நாம் சொன்னதை வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து திரும்ப நம்மக்கிட்ட வர்ற அந்த நீங்கள் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வரோம்னு சொல்கிறோம் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா. உண்மையிலே ஏன்னா இது வருஷா வருஷம் நடக்கிறதா வச்சுக்காங்களேன், வருஷா வருஷம் இதனால் சப்ஸ்கிரைபர் இறங்கும் வியூஸ் கம்மியாகும், பட் பேசுறதுல ஓரளவாவது நியாயம் இருக்கும் நம்ம. ஏன்னா அவங்க நிருப்பு கிட்ட வந்து சொல்லுவாங்க, தாமரை வந்து நிருப்பை நாமினேட் பண்ணிட்டு அவங்க ஒரு காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிருப்பை பொறுத்த வரைக்கும் பிரியங்காக்காக அந்த பையன் வந்து யூஸ் பண்ண வார்த்தை வந்து பேசுனதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, அதனால நிருப்பு அதுதான் பிரியங்கா பாவனி இந்த வார்த்தைக்கு தான் வந்து பாவனி அப்படி வந்து ஒரு வார்த்தையை வச்சு சொல்லாதுன்னு சொல்லிட்டே போனாங்க, அவங்க புருஷனாக அதான் சொல்லிட்டு போனாரு.
இல்லைங்க, இதில் இன்னொரு விஷயம், இங்கே பிரியங்காவை வந்து சொன்ன வார்த்தை நிருப்ப சொன்னதை என்னால் தாங்க முடியல, நிருப்ப நாமினேட் பண்ணுவாங்க. பட் இங்கே இதே யோசிச்சிங்கன்னா பிரியங்காவே தான் சிரிப்பாங்க. ஏய், போன வாரம் என்னை நாமினேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நான் யாருக்காக சண்டை போட்டுருக்கேன்னே தெரியாமல் என்னை நாமினேட் பண்ணிவிட்டு இந்த வாரம் வந்து நிருப்ப நாமினேட் பண்ணுறது ஒரே செம சிரிப்பு. இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி சஞ்சீவ் வந்து பிரியங்காவை சொல்வார், இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த மொமெண்ட் வரைக்கும் எனக்கு அது தோணவே இல்லை, என்னையே வந்து நாமினேட் பண்ணும்பொழுது அதுக்கு நான் எமோஷ்னலாக வந்து ஃபீல் பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப தப்பான ஒரு எண்ணம், அதனால் நான் உங்களை நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும், அமீர் வந்து எனக்கு போட்டியாக இருப்பார் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே இதில் வந்தவங்க வைல்ட் கார்டு என்ட்ரியில், ஸோ அப்படி இருக்கும்பொழுது அமீர் எனக்கு போட்டியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் நாமினேட் பண்ணுவார். அண்டு அதன் பிறகு எல்லாருமே ஓரளவுக்கு இது பண்ணிவிடுவாங்க. தாமரை வந்து அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்பாங்க நெருப்புக்கிட்ட, ரொம்ப சாரிப்பா நான் இது மாதிரி வந்து உன்னைய பண்ணணும்னு எனக்கு ஒரு எண்ணமே இல்லை. ஏன் இல்லை, ராஜுவை பண்ண வேண்டியதானே, எப்போ சிபிஐ தானே பண்ணுவீங்க, பண்ண வேண்டியதானே, ஓப்பன் நாமினேஷன் நல்லா கேட்டுக்கோங்க. அப்படி வரும்பொழுது அவங்க அதை செய்யவே மாட்டாங்க. அதே மாதிரி இன்னும் நல்லா சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து யார் 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 யாரை நாமினேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன வந்து ஓட்டு வரும், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். வருணை விட இன்னும் நல்லா புத்திசாலித்தனமாக தெரியும். வருணே வந்து தூத்து போகிறவர் தான் அந்த இடத்துல, அப்படின்னு தான் இங்கே மாற்ற. அதேதான், ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ணவங்க கிடையாது. பாவனி ஒரு தடவை நெருப்பு சொல்லிட்டாங்களா, அதன் பிறகு வந்து ராஜு வந்து நெருப்பு சொல்லிடுவார், பிரியங்காவும் நெருப்ப சொல்லிடுவாங்க, இப்போ சிபியும் நெருப்ப சொல்லிட்டார். நாளைக்கு பிரச்சனை பெருசாச்சுனாலும் வந்து கேட்டால் கூட எல்லாரும் செஞ்சாங்களா, அதனால் எனக்கு யாரும் தெரியல, அதனால ஒன்று சொல்லிட்டு தப்பிச்சுக்கோ. அதே தான், அதுக்காக தான் அவங்க பண்ணாங்களே, ரொம்ப கேல்குலேட் பண்ணி இவ்வளோ பேரும் வந்து ஒரு ஆளை நாமினேட் பண்ணால் நம்ம சொல்லும் போது அது பெருசாக தெரியாது. ஆ, அதுதான் அங்கே மேட்ரு ஆக்சுவலி. அதே தான். ஸோ அதன் பிறகு வந்து பிரியங்கா வந்து தாமரை கிட்ட வந்து அந்த பாவனி கிட்ட அந்த தாமரையோட ரியாக்ஷன்ஸை பற்றி சொல்லி சிரிப்பாங்க. அதன் பிறகு டின்னர் இன்னைக்கு டின்னர் பார்ட்டின்னொன்னே இவங்க வந்து கேட்பாங்க, ஏன் இப்படி சோரி சோறுன்னு அலையிற அப்படின்னா, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து, அதுதான் சொல்கிறேனே, நல்ல வார்த்தைகள்லாம் நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல உட்காருங்க அப்புறம் பேசலாம், இந்த மாதிரி பேசாதீங்க, முதல்ல நீங்கள் ஏன் கத்துறீங்க, அவர் கரெக்டாக கேட்பார், நீங்கள் ஏன் கத்துறீங்க, முதல்ல வந்து பொறுமையாக பேசுங்க, ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொல்வார். நான் என்றைக்கு இந்த வீட்டில் வந்து நின்னாவும் போனேன், நீங்கள் என்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்லி என்னை நிற்க வச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக நின்றுட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சஞ்சீவ் எடுத்துகிட்டு வருவார்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் சொல்லி முடிச்சு எல்லோரும் அமைதியானே ராஜு போய் லெட்டர் படிங்க அப்படின்னு வேறு லெட்டர் படித்தா எல்லாருமே நாமினேட்டு இந்த வாரம் கிளம்புங்க, இதெல்லாம் சும்மா வந்து நீ நாமினேட் பண்ணிக்கிற நான் நாமினேட் பண்ணிக்கிறேங்கிற கதையே இனிமேல் கிடையாது, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். அதன் பிறகு வந்து இன்னும் மூணு வாரம் இருக்குது, இப்போ இந்த வாரம் டபுள் எபிஷியன்ஸ் இருக்கும் இந்த வாரம் இல்லையா, இந்த வாரம் டபுள் எபிஷியன்ஸ் இருக்கும். ஸோ இதன் பிறகு தான் வந்து எல்லோரும் வருவாங்க அந்த டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க்குக்காக டின்னர் பார்ட்டி நடக்கும். ஸோ டின்னர் பார்ட்டியில் வந்து என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு கருப்பு ரோஜா வச்சுப்பாங்க, எல்லாரும் பேசி அதை ஒரு ஆள் தலையில் கட்டணும், இதுதான் வந்து விஷயம். ஸோ கடைசியாக பேசுன முன்னாடியே தாமரை பேசுனா தாமரை தலையில் கட்டியிருப்பாங்க. அதே தான், அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க, பிரியங்கா இவ்வளோ நேரம் நீ இதை சொல்லியிருந்தீங்கன்னா உனக்காக நான் ஏன் கத்திக்கிட்டு இருந்திருக்கணும், முன்னர் அந்த பையனுக்கு அதை கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்காலேருந்து சரி, அமீர்லேருந்து, சிபிலேருந்து, ராஜுவிலேருந்து எல்லாருக்குமே வந்து நெருப்பு இருந்தால் பயம், ஃபிசிக்கலாக அவர் வந்து அடிச்சிடுவாருன்ற ஒரு விஷயம், அதில் நம்ம தோற்றுருவோம் அப்படின்றது, அவர் ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்றது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இன்னொன்று எமோஷனலாக இன்றைக்கி வந்து நெருப்பு வந்து உடஞ்சார், முக்கியமாக வந்து பிரியங்கா வந்து சொன்னாங்க, நீ ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்ட் என் கூட இருந்தால் என்னால் ஜெயிக்க முடியாதுனாலும் நீ வேண்டாம் அப்படின்றது வந்து வேண்டாம், அது 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 வந்து இப்படி தான் வரும், இந்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, இந்த ஒரு இந்த ரிலேஷன்ஷிப், இந்த வீட்டை பொறுத்தவரை இது இப்படி தான் வந்து நிற்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும்னு வச்சுக்காங்களேன். இங்கே வந்து உனக்காக என் உயிரே கொடுக்குறேன்னா அதுக்கு அடுத்தது அதை தான் சொல்கிறேன். ஆமாம், தயிரே கொடுக்காத அளவு தான் போகணும்னு வச்சுக்கோங்க. இந்த வீட்டை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சிபி வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு நாமினேட் பண்ணுவார், டிக்கெட்டு ஃபினலை யார் வந்து விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாவனி வந்து ராஜு தான் ஃபஸ்ட்டு சொல்லி ஸ்டிக்கான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ராஜு வந்து எனக்கு வந்து சும்மா ஓட் பண்ண மாட்டாங்க, நான் வந்து ஒரு ஃபெயிலியர் செட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதுலேருந்து நான் வந்து நல்லா விளையாடுறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நெருப்பு வந்து அது பேர் என்ன சொல்கிறது, எனக்கு நான் வந்து ரொம்ப உண்மையாக தான் இருக்கேன், எல்லோரும் நான் விளையாடலன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் எனக்கு நான் வந்து உண்மையாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் பிரியங்கா வந்து நெருப்பை வந்து சொல்லுவாங்க. தாமரை திருப்பி வந்து பாவனியை சொல்லுவாங்க. இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்பொழுது என்னாச்சு அப்படின்னா நெருப்புக்கும் இவங்களுக்கும் டக்கப் வந்துடும், இவரும் மூணு ஓட்டு, இவரும் இவங்களும் மூணு ஓட்டு, அந்த மாதிரி ஏதோ எடுத்திருப்பாங்க. எடுத்தோடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓட்டை வந்து பேசலாம், பேசி மாற்றலாம் அப்படின்றப்ப யார் மாற்றிக்கிறீங்க அப்படின்னு வரும்போது சஞ்சீவ் வந்து திரும்பவும் தாமரை இல்லாத அந்த ஸ்டாண்டில் தான் இருப்பார். ஸோ திரும்ப தாமரை தான் சொல்லுவார். தாமரை சொல்லும்பொழுது வந்து மக்கள் என் பக்கமும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கல்ல,
அப்போ அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க எதுக்கு கிரிக்கெட் ஃபினாலே விளையாடணும் விளையாட வேணாம் அப்படின்ட்டுருவார். அதன் பிறகு வந்து இவங்க அமீர் வந்து தாமரையை தான் சொல்வார், ஜட்ஜ் பண்ணவே முடியல அவங்கள, மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்றதை விட ஒன்று புரியுதுன்றாங்க. இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, ஒரு இருக்கிறதுலேயே ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்ட் இருப்போம் வந்து இன்னைக்கு அந்த எல்லாருமே சேர்ந்தாங்க. அதே தான் தாமரைக்கும் இப்போ எல்லாருமே வந்து ஆப்பு வச்சுருக்காங்க. அது ஒன்று. இன்னொன்று, இவங்க தாமரை எப்படி பேசுவாங்க அப்படின்னா, அமீர்கிட்ட அப்படிலாம் இல்லைப்பா என்கிட்ட பேசினாங்க நான் நல்லா பேசுவேன் இல்லைன்னா பதில் அப்படி கிடையவே கிடையாதுக்கா, நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் நடந்து பேசுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து சொல்வார். ஸோ இந்த ஃபைனல் டிசிஷன் வரும்போது நம்ம ஏற்கனவே வந்து நிறைய சொன்னோம், ஃபஸ்ட்லேயே தாமரையும் நிருப்பும் அப்படின்ற ஒரு ஒரு கட்சியில் வரும்போது நிருப்பு வந்து டக்குன்னு தாமரைக்கு போடுவார். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தாமரைக்கு ஓட்டு போட்ட உடனே அவங்களால வந்து என்ன கேட்பாங்க, அப்போனா நான் அக்கா வரக்கூடாதுங்கிறதுக்கு அதனப்பா நீ இதை செய்யணும் அப்படின்னு இதை இப்படி பேசுவாங்க. அப்புறம் நீ போட்டு ஜெயிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் வந்து மக்கள் என்ன காப்பாற்றுவாங்க, எல்லாம் மாற்றி மாற்றி பேசி கடைசியில் எனக்கு தெரியாது தெரியாமல் சொல்லிட்டோம் அப்படின்னுவாங்க. இதில் சிவி மாதிரியான ஆட்களும் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதாவதுக்கா நீ வந்து பாவனியை வந்து நீ சொன்னல, அதாவது 20 நாள்ல நீ போயிடுவனு சொன்னல, ஏன் இதுக்கு இவ்வளவு நாள் இருக்குன்னு கேட்கல, அதே தான் நீயும் சொன்ன. எனக்கு இங்க வந்து நான் என்ன சொன்னேன், இங்க சாப்பாடு நல்லா இருக்கு, இங்க வந்து வீடு நல்லா இருக்குன்றதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு. சாப்பாடு நல்லா இருக்கு வீடு நல்லா இருக்கிறதுக்காக பிராக்டிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா, பிரியங்கா கேட்கற மாதிரி உன் பிள்ளைக்கு அங்க வந்து டெய்லி அவர் வந்து வெளில தட்டிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு, நீ என்ன வீட்லயேவா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. அதுதான் ஸோ இந்த வாட்டி வந்து அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஹோல்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நிருப்பு. ஸோ நிருப்புக்காக நான் எது வேணால் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலாக டிசிஷன் எடுக்கிறப்ப அங்கே மெஜாரிட்டியாக இருக்கிற ராஜு, அதான் ராஜு சிபி இவங்களால தான் ஓட்டு மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இவர் சஞ்சீவ் வந்து ரொம்ப தெளிவாகவே இருந்தார், இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதே விஷயத்தில் அவர் தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா பாவனி தான் பல்ட்டி அடிச்சிருவாங்க, திருப்பி போய் நிருப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. சொல்லி எல்லாருமே சொன்ன உடனே நிருப்பால் வந்து ஃபினாலே டிக்கெட்டு ஃபினாலே விளையாட முடியாது. போய் கத்துவார் பயங்கரமாக கத்திட்டு அந்த ரோஸ் எடுத்துன்னு போயிட்டு கருப்பு ரோஸ் எடுத்துன்னு போயிட்டு அவர் வந்து இதில் போடுவார், போட்டு வந்து இங்கே தாமரை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அதில் என்ன காமெடினா 85 நாள் ஆயிடுச்சுன்றதை அவங்க எல்லாருமே மறந்துட்டாங்க காமெடி. ஸோ அதுதான் இதில் என்னென்னா, இதில் வந்து இந்த இந்த எமோஷனலில் தான் வந்து ஆட்டத்தினுடைய போக்கே மாறும். ஆக்சுவலி இந்த வீட்டை பொறுத்தவரையிலும் ஆக்சுவலி போன வாட்டிலாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணாலும் அங்கே வந்து வேலைக்கே ஆகலை. இதுக்கு நடுவில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நிருப்புக்கும் பிரியங்காக்கும் ஒரு சண்டை வேறு வரும், அவங்க நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்போது. ஏன்னா என் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது, நான் வந்து ஜெயிக்கணும், ஜெயித்தாலும் இல்லைனாலும் ஜெயிப்புங்கிறது என் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதை வார்த்தையை வந்து பிடிச்சிக்கிட்டு வந்து நீ வரையா அப்படின்றத வந்து கேட்பாங்க. ஸோ அந்த சண்டை முன்னும் என்ன அப்படின்னா, நிருப் நிறைய நாமினேஷனில் வரும்பொழுது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கும்பொழுது பிரியங்கா அவங்கள்ட்ட வேணும்ட்டே சண்டை போட்டு அவரை சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் மூலமாக. அது அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் இன்றைக்கி அதை பார்த்தேன். ஸோ மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லைக் கமெண்ட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஜாக்கி டிவி, ஜாக்கி விலாக் தமிழ் அண்ட் ஜாக்கி சினிமாஸ் 3 சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் 31ஆம் தேதி வரை நெட்ஒர்க் இருந்ததுன்னா என்ன சொல்கிறது, வீடியோ வரும். நெட்ஒர்க் இல்லை என்றால் இல்லை வரலை அப்படின்ற அர்த்தம். வந்ததுன்னா என்ன சொல்கிறது, சர்ப்ரைஸ், சந்தோஷப்படுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வரலைன்னா கோவிக்காதீங்க. அதுதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக், கமெண்ட், ஷேர். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறுகிறோம். உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.